மத்தேயுவின் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் 13 முதல் 23 வாசிக்க கேட்போம். தமது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து தங்கள் பாதையை மாற்றி அமைக்க விரும்பினார். தங்கள் கடந்த கால வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து இந்த பரலோக ராஜ்யத்தின் மெய்மைகளை உணர்ந்தவர்களாக பரலோகத்தின் ராஜாவாகிய கடவுளுக்கு கீழ்ப்படியும் வண்ணமாக தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏதோ பிரசங்க கேட்டோம், முடிந்தது, நன்றாக இருந்தது, அடுத்த வாரம் சந்திப்போம் என்கிற நிலை மத்தேயு 7 அதிகாரத்தின் முடிவில் இல்லை. கருமையானவர்களே, கடவுளுடைய செய்தி ஒரு மனிதனுக்கு ஒரு முறை வந்தா போதுங்க, நீங்க மறந்துடாதீங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. திருப்பியும் சொல்லிட்டுங்களா? இட் இஸ் எனஃப் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் எ மேன்ஸ் லைஃப். அந்த ஒரு செய்தி அந்த மனிதனை நியாய தீர்ப்பு நாளிலே நிறுத்தும். ஹி கேனாட் எஸ்கேப். வாரம் வாரம் கேட்டுனே இருப்போங்க, கதை கேட்டுனுக்கிற மாதிரி வாரம் வாரம் பாட்டு பாடினு இருப்போங்க, வாரம் வாரம் வந்து போய் நிற்போங்க, நாங்க அப்படியே தாங்க இருப்போங்க. ஏன்னா எங்க போதுகிற அப்படியே தானே இருக்கிறாருங்க, அவருக்கே தானே இருக்க போறாரு, அதுக்கு தானே வச்சுக்கிறோம் அவரு நாங்க. நதிங் டு பி சர்ப்ரைஸ், வை வி நீட் சேஞ்ச். நல்லா விளங்குதுங்களா? இதுதான் தமிழ்ல சொல்லுவோம் ஒரு ஒரு அடைமொழி, பழக்க தோஷம் சொல்லுவோம். பழக்க தோஷம் அது என்ன சார், எவ்வளவு பிரசங்கம், எவ்வளவு செய்தி, எவ்வளவு விஷயம். நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்தான் நான் நினைக்கிறேன், ஓசியாவின் தீர்க்க தரிசனத்துல, இன்னும் யோவேல சார் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்துல, கோடை காலம் வந்தது, மாரி காலம் வந்தது, ஆனால் என்னுடைய மக்களோ அவர்கள் மாறாமல் இருக்கிறார்கள். காலங்கள் மாறிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது, என்னுடைய மக்களோ தங்களுடைய வழியை மாற்றி அமைக்க மனமற்றவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிரசங்கம் எதற்கு? நம்மை மாற்றுவதற்கு. நம்மை மாற்றி இருக்குதா? 3 தொடர்ச்சியான தெரிந்தெடுப்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று நம்ம பார்த்தோம். வாசலை தெரிந்தெடுப்பது அல்லது முடிவை தெரிந்தெடுப்பது. 2, அந்த முடிவை அடைவதற்காக வாழ்க்கை துணைவர்களை தேர்ந்தெடுப்பது, சூசிங் த கம்பானியன், சூசிங் த வே. அதான் 13-14 வசனம். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எதற்காக நான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன, கோட்பாடு என்ன, அல்லது தத்துவம் என்ன, வாட் இஸ் த பேஸ் ஃபார் மை லைஃப், என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, அதை நான் முடிவு செய்கிறேன். என்ன முடிவு? நான் சுகபோகியாக வாழ வேண்டும். நிறைய பேர் முடிவு செய்யறேன், I just want to enjoy this world. That's all. அதான் என் வாழ்க்கையின் லட்சியம். பைபிள்ல போட்டிருக்குது, குடித்து வெறித்து இன்பமாயிரு, அதுதான் மனிதனுடைய முடிவு. நீ எப்ப சாவறன்னு உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அப்படியே சாவிடா. Why you worry? Drink, eat, be merry and die. There ends the matter. அப்படி வாழ்றாங்க மக்கள். உன்னுடைய வாசலை, உன்னுடைய வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுப்பது மாத்திரமல்ல, அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த லட்சியத்தை அடைவதற்காக வாழ்க்கை துணைவர்கள் உனக்கு தேவை. சரியா? இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சீஷனாக மாற வேண்டும் அப்படின்றது நம்ம விருப்பம் அல்ல, நம்ம திட்டம் அல்ல, அது தேவ சித்தம், தேவ திட்டம். சரிங்களா? நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஆக நான் சீஷனாக மாற வேண்டுமானால், வாழ வேண்டுமானால், அதற்கான சூழமைவை நீ உருவாக்கிக் கொள் என்று சொல்லுகின்றார். அதுதான் இன்றைக்கு சிந்தனை. 15-23 முடிய வருகின்ற பகுதியின் போதனை என்ன? நீ எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? எந்த வாசலை? இடுக்கமான வாசலா? அது பக்தியின் வாசலா? அது சீசத்துவத்தின் பாதையா, வாசலா?
அது நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிற வாசலா? அந்த வாசலை நீ தேர்ந்தெடுத்துப்பாயனால் அதிலே செல்வதற்கான ஏற்ற துணைவர்களை நீ கொண்டிருக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். You must choose the right companions to achieve the goal. அப்ப நான் இயேசுவின் சீஷனாயிட்டங்க, நான் கடவுளுடைய பிள்ளை, ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் முன்னால சாட்சி கொடுத்தேன், ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஞானஸ்தானம் பெற்றேன். கல்யாணம் வந்த உடனே சார் அந்த பொண்ணு மேல மனசு வச்சிட்டேன் சார். எந்த பொண்ணு சார்? இந்து பொண்ணு சார். என்னங்க சீசத்துவத்தை அவர் புரிஞ்சு கொண்டார்? இதுனா ஒரு நாள் நடந்துச்சா, இல்ல ஒரு இடத்துல நடந்துச்சா, இல்ல ஒரு முறை நடக்குதா? இதாங்க நடந்து நிக்குது. இப்ப நல்லா கவனிச்சீங்களா? விசுவாசின்னு அறிந்து தெரிந்து, விசுவாச குடும்பம்னு தெரிந்து திருமணம் பண்ணும் போதே நாங்க நினைக்கல சார் இப்படி ஆயிடுச்சு சார்ன்றாங்க. என்னுடைய லட்சியம், நான் கிறிஸ்துவின் சீஷன். என்னுடைய வாஞ்சை, நான் கிறிஸ்துவின் சாட்சி. என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். இவ்வளவு பெரிய லட்சியத்தை நீ கொண்டிருக்கிறைய, உன்னுடைய வாழ்க்கை துணைவர்கள் சரியாக இருக்க வேண்டாம்? ஆக என்னுடைய பக்திக்கு, என்னுடைய சீசத்துவ வாழ்வுக்கு, என்னுடைய பரிசுத்த வாழ்வுக்கு என்னுடைய வாழ்க்கை துணைவர் உதவியா இருப்பாரா? அப்ப எவ்வளவு ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு நிதானத்தோடு, எவ்வளவு ஆவிக்குரிய உள் உணர்வோடு, ஆங்கிலத்தில் வித் த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் சொல்றோம், வித் த ஸ்பிரிச்சுவல் இன்சைட். யூ ஹேவ் டு சூஸ் த லைஃப் பார்ட்னர். இந்த பொறுப்பு நமக்கு இருக்குதுமா? அது இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம், இப்படி சரியான வாழ்க்கை துணையை நீ கொண்டிருக்கும் போது உன்னுடைய முடிவு சரியானதாக இருக்கும். மத்தேயு 7 அதிகாரத்தினுடைய முடிவு பகுதியில் தவறான வாழ்க்கை துணை துணைவர்களை பற்றி கடுமையான எச்சரிப்பை ஆண்டவராகிய கிறிஸ்து கூறுகிறார். ஜீவனுக்கு போகிற வாசல் அதை நீ தெரிந்தெடுத்திருப்பாயனால் பரலோக ராஜ்யம் உன்னுடைய பிரஜா உரிமை கொண்டதாக இருக்கும். ஆர் இஃப் யூ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் ஹெவன், மேக் ஷூர் யூ ஹேவ் த ரைட் பார்ட்னர்ஸ். மேக் ஷூர். மூன்று கடுமையான சூழ்நிலையை ஆண்டவர் எச்சரித்து நம்மை மனம் திரும்ப அழைக்கின்றார். யாருங்கம்மா அவங்க? 15 வசனத்தில் அவர்களுக்கு கிறிஸ்து கொடுக்கிற பெயர் என்ன? கள்ள தீர்க்க தரிசிகள். கள்ள தீர்க்க தரிசி. இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் நீங்க சொன்ன உடனே ஏதோ சபையில் இருக்கிறாங்க சார், ஏதோ ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஊழியக்காரி மட்டும் இல்லைங்கம்மா. நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இட் இஸ் எ ஃப்ரேஸ், அது ஒரு சொற்றொடர். எந்த மனிதனும் எந்த மனுஷியும் கள்ள தீர்க்க தரிசியாக மாறலாம், இருக்கலாம். போதுங்களா? பாவமற்ற ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்கிற தேவனுடைய பிள்ளைக்கு சர்ப்பம் என்பது கள்ள தீர்க்க தரிசியாக மாறினது. Not a particular person, not a particular doctrine, not a particular people, no, anybody. யோபுக்கு உதாரணம் புரிஞ்சினவங்க, யாருக்கு கள்ள தீர்க்க தரிசி? என்ன சார் அவர் பட்டுக்கிட்ட போட்டுன்னு பாரா? ஒன்னும் போட மாட்டாங்க, நம்மளை விட ரொம்ப பரிசுத்தமான இருப்பாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 வசனத்தின்படி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவர்களாக நம்மோடு கூட. ஆமா, ஐயோ எனக்கு அந்த பக்தி இல்லையே, என்ன பக்தி அந்த சிஸ்டருக்கு, என்ன பக்தி தெரியுங்களா? அப்படியே ஜபம் பண்ணாங்கன்னா மோட்சமே இறங்கிட்டுங்க. அங்க இதெல்லாம் பார்த்துதாங்க பேசினுக்கிற உங்க கிட்ட. எனக்கு ஆண்டவர் என்னத்துக்கு 28 அனுபவம் கொடுத்துக்கிறார். இந்த மாதிரி மோட்சத்தை இறக்கணவங்களாம் எங்க இருக்கிறாங்க? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவர்களாக நம்மோடு உறவாடுவார்கள். யோபு கிட்டத்தட்ட 10 பிள்ளைங்களை பெற்றுக்கிறாருங்க. யோபுனுடைய சரித்திரத்தில் 10 பிள்ளைங்களை பெற்று அந்த 10 பிள்ளைங்களும் வளர்ந்து குறைஞ்சது ஒரு 30 குடும்ப வாழ்க்கை நடத்தி முடித்தவர் இல்லைங்களா? யோபு உத்தமமான புருஷன். அந்த யோபுக்கு உபத்திரம் வந்த போது கள்ள தீர்க்க தரிசியாக மாறினது யார்? அப்படி மாறலாம். அதனால கள்ள தீர்க்க தரிசனம் எங்க வைக்கிறாங்க சார்னு ஏமாந்து போயிடாதீங்க.
நீங்க யாரை அதிகமாக மதிக்கிறீர்கள், யாரை அதிகமாக நம்புகிறீர்கள், யாரை அதிகமாக சார்ந்து கொள்ளுகிறீர்கள், அவர்களை சாத்தானானவன் உங்களுக்கு கள்ள தீர்க்கதரிசியாக மாற்ற முடியும். நான் அவங்களை பத்தி பேச வரல, நம்ம பேச போவது என்னுடைய வாழ்க்கை துணைவர்கள். யார் அதுனா என்ன அர்த்தம்னா, என்னுடைய சிந்தனையின் மீது செல்வாக்கு செலுத்துகிறவர்கள் யார், ஹூ இன்ஃபுளுசஸ் மை திங்கிங். நல்ல கவனிச்சிங்களா, நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, கடவுளோடு கூட ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்துட்டேன். இப்ப இந்த பாவ உலகத்தில், சோதனைகள் நிறைந்த உலகத்தில், சத்துருவனுடைய பயங்கரமான தாக்குதல்கள் சந்திக்க வேண்டிய இந்த உலகத்தில் என்னுடைய சிந்தையை ஆக்கிரமிக்கிறவன் யார், ஹூ இன்ஃபுளுசஸ் மை திங்கிங். ஏன் சார் அதை நான் சொல்றேன், நம்முடைய சிந்தனையை ஒரு நபர் கொள்ளை கொள்ளும் போது அந்த நபருக்கு நாம் அடிமையாக மாற்றப்படுகிறோம். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு நபர் என் சிந்தனையை ஆக்கிரமிக்கிறானோ அவன் என்னை வெற்றி கொண்டான், நான் அவனுக்கு அடிமை. ஆக எந்த ஒரு பாவம், ஒரு பாவம் என் சிந்தனையை ஆட்கொள்ளுமானால் அந்த பாவத்துக்கு நான் அடிமை. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஒரு நபர் என் சிந்தனையை ஆட்கொள்வாரானால் நான் அது மாதிரி இன்னைக்கு ஏமாந்து போயிடுறாங்க. குறிப்பாக இந்த பெண்கள் இன்றைய சமுதாயத்தில் எவ்வளவு பயங்கரமாக ஏமாற்றப்படுகிறார்கள். ஆக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தீர்க்கதரிசிகள், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யார், அவர்களுக்கு மூன்று உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன அழகா சொல்றார், 15 வசனம் படிங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். என்னங்க ஆண்டவர் நமக்கு சொல்றார், எங்க ஆடு, ஆடு உருவத்தை பார்க்கும்போது நீங்க பயப்படுவீங்களா, நீங்க பயப்படுங்க. ஆட்டுக்குட்டி அதனுடைய அறியாமை, அதனுடைய ஆபத்தின்மை, தீமையற்ற ஒரு பண்பு ஆட்டுக்கு, அதுக்கு அடுத்து நீங்க பயப்படுங்களா. பாத்தீங்களா தீர்க்கதரிசி எப்படி டிஃபைன் பண்றாரு பாருங்க கிறிஸ்து. ஆனா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவர்களுடைய உண்மை நிலை, உண்மை தன்மை, உண்மை நோக்கம் வெளிப்படாத படிக்கு போர்த்து கொண்டு உங்களிடத்தே வருவார்கள். They will be more friendly, more lovely, நல்ல பதம், மிக லவ்லின்ற more beautiful, மிக அழகாக அருமையானவர்களாக அரவணைக்கிறவர்களாக உங்களுடைய நன்மையை தேடுகிறவர்களாக உங்களிடத்தில் வருவார்கள். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்புறம் தானே தெரியுது, 30 திருமண வாழ்க்கை முடிஞ்ச ஒருபாடு தான், அடாடாடா நம்ம பொண்டாட்டி இன்னும் ஆண்டவரை அறிஞ்சிக்கலன்னு யோபுக்கே ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இல்ல, யோபுக்கே அதிர்ச்சி வைத்தியம். யோ சாவியா, பெரிய கடவுள் கடவுள் கச்சின்னு கிடைக்கிற போயா, 30 கழிச்சு. அதுக்குதான் சொன்னேன், இந்த மாதிரி மிஸ்ஜட்ஜ் பீப்புள். தோல் ஒரு தற்காலிக கவசம், தோல் ஒரு மனிதனுடைய தன்மையை மாற்றுமா? இதுக்கு நல்ல பதங்கம்மா வேஷம், தோற்றம், அப்பியரன்ஸ். இன்னைக்கு இந்த பக்தி என்கிற பெயரில நம்ம நாட்டில் எடுத்துங்க, இந்த தோற்றத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேருங்க, எத்தனை கல்ட் சாமியார்கள், துறவிகள், மடங்கள், ஆசிரமங்கள். அடடடடடடா, நம்ம போன 2 முன்னால பாபா சாய் பாபா அப்படி 80 லட்சம் பேர் அப்படியே அடிமையா கிடக்குறான் அவங்கிட்ட. ஜஸ்ட் சீ தட், எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை. இந்த மாதிரி எத்தனை பாபாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறான், அவனை பின்பற்றி எத்தனை லட்சம் மக்கள் சென்று கொண்டு இருக்கிறாங்க. யோவான் 10:11-12 படிங்க. குறிப்பா, நானே நல்ல மேய்ப்பன், கொடுக்கிறான், மேய்ப்பனாய் இல்லாதவனோ ஆடுகள் தனக்கு சொந்தமாய் சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு. அப்புறம் 10 இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கிறாங்கம்மா, திருடன். அவன் நம்முடைய பணத்தை திருடுவது மாத்திரமல்ல, நம்முடைய மனதை, மைண்ட், நம்முடைய சிந்தையை அவன் திருடி கொள்ளுகிறான்.
நம்முடைய ஆத்துமாவை திருடி கொள்ளுகிறான். பணம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா பணத்தை தான் முதல்ல திருடுறான். அப்புறம் He steals your mind and your soul. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறோனு உங்களால இனம் கண்டுபிடிக்க முடியுதா? இன்னைக்கு ஏதாவது ரோட்ல போற வேஷம் பத்தாம இப்ப டிவியில நிறைய வேஷம் போட்டுக்கிறாங்க. டிவி மேடன்னு சொல்லுவோம் நம்ம பழைய பழைய கலாச்சாரத்துல. இவரு மேடையில பெரிய பரிசுத்தன் மாதிரி தோற்றம் அழிக்கிறாரியா? மேடை மேடன்ற ஒரு பதம் சொல்லுவோம், ஸ்டேஜ் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ். இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டி அப்படி இருக்குது. ஓ என்ன மாதிரி ஊழிய சார், அடடா என்ன அற்புதம் சார், அடடா அப்படியே வருது சார், மோட்சத்துல இருந்து அப்படியே ரே வருது சார்ன்றான். மூர் மார்க்கெட் பாஷ மோடி வித்தன் வாங்க இந்த மாதிரிலாம் நடத்துகிறேன். இதெல்லாம் தேவை. இயேசுநாதர் கிட்ட அந்த மலை பிரசங்கத்தை பேசி இருக்கிறாரு. Can you identify who Jesus is? எந்த ஒரு வித்தியாசத்தை இயேசுவில நீங்க பார்க்க முடியுமா? ஏதாச்சும் ஒரு ஆடம்பரம், ஏதாச்சும் ஒரு மாற்றம், ஒண்ணும் கிடையாது. யாரா இயேசுன்னு யாருக்கும் தெரியாது. யோவான் ஸ்நானகனுக்கே புரியல, யாரா அந்த இயேசுநாதர்னு. அவர் நம்மில் ஒருவராக, எந்த never attracted people by his physical appearance. அதனாலதான் இயேசாமி படம் வைக்கிறது எல்லாம் ரொம்ப தப்பு. நிறைய வீட்டுல நான் பாக்குறேன், வாசல்ல படம் வச்சுக்கிறாங்க. அப்படியே அப்படியே அருள் அருள் ஒழுகும் முகத்தோடு. நான் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க பாத்தீங்களா இல்ல வரைஞ்சவர் பார்த்தாரான்றதுதான் இப்ப என்னுடைய கேள்விங்க. இயேசு அருள் ஒழுகின் இருந்தாரா இல்லன்றது ரெண்டாவது பிரச்சனை. பார்த்தா யாருப்பா, நீ பாத்தியா இல்ல வரைஞ்சானே, அவன் பார்த்தானா பாக்கல இல்ல பின்ன மூடினு போப்பா. Why you want to have the picture? He never gave up such a holy. நம்ம சொல்லுவாங்க இந்த கேத்தலிக் எல்லாம் ஒரு வட்டம் போட்டு மேல ஹோலி சர்க்கிள் சொல்லுவானுங்க. கான்சிகிரேஷன் பிஷப் எல்லாம் பாருங்க, ஒரு மேல ஒரு மஞ்ச வட்டம் இருக்கும். அயோக்கியத்தனம். ஆமா, இட் இஸ் அன் அபாமினேஷன். He was an ordinary man. யோசனை பண்ணுங்க, யோவான் ஸ்நானகனால அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, இவர் தான் தேவகுமாரன்னு. Was an ordinary man. அதாவது மேலோட்டமான மேல் பூச்சான தோற்றத்துக்கு அடிமை ஆவாதீங்க, கவனமா இருங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருக்கட்டுங்க, நல்லா கவனிச்சிங்களா, தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்துல வருவார்கள். பி கேர்ஃபுல். இரண்டாவது எச்சரிப்பு சொல்றாரு, 16 வசனம், அவர்களை அறிவீர்கள் திராட்சை பழங்களையும். இப்ப நீங்க கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேட் பண்றதுக்கு பதிலா உங்க வீட்டுல வேலிகாத்தா முள் இல்ல, முள்ள வச்சுட்டு கிரேப்ஸ் ஒவ்வொரு முள்ளிலையும் குத்தி குத்தி வச்சிருங்க உங்க வீட்டுல. முள் வேலிகாத்தா முள் இருக்குதுமா, அந்த முள்ள திராட்சை பழத்தையும் அத்தி பழத்தையும் குத்தி வச்சிருங்க. அப்ரிசியேட் பண்ணலாமா உங்கள? அதான் கிரியேட்டிவ்னஸ். எவ்வளவு ஒரு பொய்மையை நீங்க உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், கரை நல்லதுன்னு. அதை பாக்கிறப்பெல்லாம் எனக்கு எரிச்சல் வரும், ஐ எம் இரிட்டேட்டட். கரை நல்லதுதான். இப்ப முள்ளுல திராட்சை பழம் கிடைக்குமா, அத்தி பழம் கிடைக்குமா? சார், யூ ஆர் டிசீவிங் பீப்புள். ஆக என்ன சொல்ற இரண்டாவது நிலையில, இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களுடைய சரீர தேவைகளுக்கு தீனி போடுவாங்க. பிரே மாதிரி, இப்ப மீனை பிடிக்கணும், மீனுக்கு என்ன வைக்கணும், கொஞ்சம் புழு வைக்கணும். அது மாதிரி உங்களை பிடிக்கணும், அதுக்காக உங்களுடைய சரீர தேவைகளுக்கு உங்களுடைய சில தேவைகளுக்கு அவங்க என்ன போடுவாங்க, தீனி போடுவாங்க. தீனி போட்டு உங்களை உள்ள கொண்டு வந்துடுவாங்க. அதாங்க பறிக்க முடியுமா? முட்களிலே எங்க எங்கப்பா கனி கிடைக்கும்? நீ கனியை பார்த்துட்டு முள்ள மறந்துடுற. இட் இஸ் டெம்பரல். சோ த குவாலிட்டி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் தே வில் டெம்பரரிலி என்டைஸ் யூ வித் த பிசிக்கல் எமோஷனல் பிளஷர். தற்காலிகமான போலியான திருப்தி செய்யாத சில காரியங்களினாலே உங்களை திருப்தி செய்து வசப்படுத்திக் கொள்வார்கள், வசப்படுத்திக் கொள்வார்கள். ஜாக்கிரதையா இருப்பா. அதுக்கப்புறம் அவர்கள் முட்கள், அவர்கள் முட்கள். மூன்றாவது உண்மை, அந்த 24 முதல் 27 வசனங்களில் நம்ம பார்ப்பது அஸ்திபாரமற்ற மாளிகைகள். நம்ம அஸ்திபாரத்தை கண்ணால பார்க்கவே முடியாது, பெரிய பெரிய மாளிகை தான் நம்ம பார்க்கிறோம்.
இந்த மாதிரி அநேக கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை ஆமா மாளிகை ஆஹா ஓஹோ என்ன சார் என்ன மாதிரி பில்டிங் தெரியுமா என்ன மாதிரி வரவேற்பு தெரியுமா என்ன சார் கோயில் நினைத்த ஒழுங்கினது ஓரமா ஒழுங்கா பெயிண்ட் அடிக்கிறது இல்ல இத ஒரு கோயில் நீங்க நட்டுக்கினேன் எங்களை வேற உக்கார வச்சுக்கினேன் என்ன மாதிரி அவன் கட்டிக்கிறான் சார் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் சார் என்ன ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடிது தெரியுமா வாஷிங்டன்ல மார்மோன்ஸ் என்கிற மிக பயங்கரமான கள்ள போதனை அவங்களுடைய ஆலயத்துக்கு நான் பார்க்க போனேன் ஐ வாண்டட் டு சீ தட் மிக பிரம்மாண்டமான கோபுரம் குறைஞ்சது 150 அடிக்கு மேலங்க அது எட்டி பார்த்தா எனக்கு மன தெரியல அந்த நடு உச்சி கோபுரத்துல ஒரு தூதன் அப்படியே பொன் வெங்கலங்கங்களும் கிடையாது நான் சொன்ன ஞாபகம் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 அடி ஏஞ்சல் அப்படியே சாலிட் கோல்ட் என்ன நினைக்கிறீங்க நீங்க மெய் மறந்துட்டேன் நான் அந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சாலே எவ்வளவு பெரிய வாஷிங்டன் எவ்வளவு பெரிய இடங்க என்ன மாதிரி சமாச்சாரம் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய தலைமை இடம் அந்த இடத்துல வாங்கி போட்டுக்கிறான் பாருங்க ஏக்கர் கணக்கா 4 கோபுரம் 4 திசைக்கு ஒவ்வொரு கோபுரத்திலையும் 15 அடி உயரம் தங்கம் தங்கங்க ஜோக்கிங் நீங்க நாளைக்கு போய் பார்க்கலாம் வாஷிங்டன் டிசி The Central Temple of Mormons. நாங்க உள்ள போனோம் யாருன்னு எங்களை கேட்டாங்க நாங்க கிறிஸ்டியன்ஸ் இதை பார்க்க வந்துடும் போங்கடா வெளியன்ட்டாங்க The moment we said we are Christians, they sent us out. No admission. Get out. என்ன கருமையானவர்களே இதுமா உண்மை தேவனுடைய சத்தியம் ஆலயம் அசிங்கமா இருக்குன்னு நான் சொல்லலைங்க ஆனா தேவனுடைய சத்தியம் இருக்குதா அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா கள்ள தீர்க்க தரிசிக்கு உபதேசம் நீ கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டாம் உன்னை சார்ந்து கொள் நீ கடவுளுடைய கிருபையை தேட வேண்டாம் உன்னுடைய கிரியையை புண்ணியத்தை உருவாக்கிக் கொள் நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்த சீசத்துவத்தின் பாதையிலே பாடுபட்டு சிலுவையை சுமந்து பின் செல்ல வேண்டாம் நீ இருக்கிற இடத்துல சுகபோகமாயிரு எனக்கு மட்டும் காணிக்க கொடுத்துரு கமிஷன் சொல்றேன் நமக்கு அப்படி சொன்ன பாஷை புரியும் நீ எதுனா செஞ்சுக்க ராஜா எனக்கு வேற வேண்டிய கமிஷனை எனக்கு கொடுத்திருப்பா நீ இந்துவா இருக்கிறியா இந்துவாயிரு முஸ்லீமா இருக்கிறியா முஸ்லீமா இறைவன் உன்னோடு கூட இருப்பார் உன்னை ஆசீர்வதிப்பா எல்லாம் போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லைங்க கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷம் காணிக்க மட்டும் அமைச்சிருங்க தயவு செய்து அட்ரஸ் கரெக்டா நாங்க சொல்றோம் பாத்துங்க டிவில இல்ல பி ஆஸ் யூ ஆர் நோ சேஞ்ச் மாறாத கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத உன்னுடைய பாவத்தை விட்டு விலகாத கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே உன் பாவம் கழுவப்படும் யோசிக்காத தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாள் உண்டு அங்க போட்டுக்குது இல்லையா என்ன போட்டுக்குது 19 வசனம் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அதெல்லாம் சொல்லாத இயேசு நேசிக்கிறார் இயேசு அன்பு கூறுகிறார் இயேசு சுகம் அளிக்கிறார் இயேசு விடுதலை ஆக்குகிறார் அப்படியே சொல்லிரு காணிக்கப்பட்ட கமிஷன் மந்திராதிகா எனக்கு கருமையானவர் எல்லாம் தெரிஞ்சு உங்களோட பேசி நிற்கிறேன் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் ஒன்று திசைக்கு 2 அதிகாரத்தில் அப்படி ஆகி போச்சுங்க கிறிஸ்தவம் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒன்று திசைக்கு 2 அதிகாரத்தில் பவுல அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்க முதலாம் நூற்றாண்டிலே அப்படி இருக்கிறாங்க மக்கள் சூத் சேயர்ஸ் ஆங்கிலத்தில் பேரு உங்களுக்கு இதம் உண்டாக்குகிற உங்கள் மனசாட்சியை புண்படுத்தாத பாவத்தை உணர்த்தாத கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு போதிக்காத இதமான இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை பாத்தீங்களா பொருளாசை உள்ளவர்களுமாய் மாயம் பண்ணவும் இல்லப்பா எங்களுக்கு வேணாப்பா உங்க காசு அப்படின்றார் பவுல் என் வயிற்றுக்கு என் கையை வேலை செய்யும் அதை சாப்பிடுங்க போதும் 3 வகையான மக்கள் யார் அஸ்திபாரமற்ற மாளிகை அப்படி இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க எச்சரிக்கையா அதாவது ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் வியப்பு தரும் அம்சங்கள் ஆனால் அடிப்படையில் அவர்கள் அஸ்திபாரமற்ற மணல் நம்ம அடுத்த குறிப்புக்கு வரலாம் அதாவது கள்ள தீர்க்கதரிசிகள் யார்
அவங்க எப்படி என்னை திசை திருப்ப முடியும், அவர்களை எப்படி நான் அடையாளம் காண வேண்டும், அவருடைய தோற்றத்தை வைத்தல்ல அவருடைய தன்மையை வைத்து, அவர்களுடைய பொய்யான போலியான கனிகளை பார்த்து அல்ல மெய்யான தன்மையை பார்த்து, வெளிப்படையான பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்டு அல்ல அவர்களுடைய அஸ்திவாரத்தை வைத்து நான் முடிவு செய்ய வேண்டும். இரண்டாவது குறிப்புக்கு நம்ம வருகிறோம். என்ன சார் இரண்டாவது குறிப்பு? ஆண்டவர் இந்த முதல் பகுதியில கனியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கு கனி என்பது ஓரளவில் மூன்று நிலையில நம்ம அதை பார்க்கலாம். வாட் இஸ் ஃப்ரூட்? ஆவியின் கனி என்பது உன்னதமான ஒரு நிலை. ஆனால் அதற்கு முன்னதாக ரெண்டு விதமான கனிகளை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று மனிதனுடைய கிரியை, மனிதனுடைய கிரியை. அதுதான் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 20 அவர்களுடைய கனிகளினாலே. ஆக இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் ஒரு கிரியை செய்கிறான். அவனுடைய the works or the revelation or expression of the man. நான் என்ன கிரியை செய்கிறேனோ என்னுடைய கிரியைகள் என்னுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை அறிவீர்கள். சரி, இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மக்கள், பல நம்பிக்கை கொண்ட மக்கள், பல லட்சியத்துக்காக வாழ்கிற மக்கள், பல தத்துவங்களை கொண்ட மக்கள் இருக்கிறார். அவளுடைய கிரியைகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்போம். நான் இத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய கிரியைகள் எதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துது? அதுதான் அவர் கேள்வி கேளுங்க. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். உங்களுடைய கிரியைகள், அங்க நல்ல கனி என்று சொல்லும் போது நம்ம நல்ல கிரியை என்று சொல்லுவோம் வச்சுக்கலாம். லெட் அஸ் சே குட் ஒர்க். போட முடியாத இணைப்பு உண்டு. எப்படி ஒரு மரத்துக்கும் வேப்ப மரம் அங்க இருக்குதுங்க, அந்த வேப்ப காய்க்கும் அந்த வேப்ப மரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன் சார் காய் கசக்குது மரம் கசக்குது? அவ்வளவுதான் விஷயம். ஆக என்னுடைய கிரியைகள் கசப்பானதாக, தீமையானதாக, மற்றவர்களை புண்படுத்துவதாக, மற்றவர்களை அழிப்பதாக இருக்குமானால் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் கசப்பான விஷமாக இருக்கிறேன். ஆனால்தான் ரோமர் 3 அவர்களுடைய நாவின் கீழ் பாம்பின் விஷம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. அது சங்கீதத்தில் வருது. அவருடைய நாவின் கீழ் என்னமா இருக்குது? பாம்பின் விஷம், விஷத்தன்மை, அழிக்கும் சக்தி. ஆக என்னுடைய கிரியைகள், அது வார்த்தையா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், செயல்களா இருக்கலாம், எதுனா இருக்கலாம், என்னுடைய செயல்கள் மற்றவர்களை விடுதலையாக்குவதாக, மற்றவர்களை வாழ வைப்பதாக இருக்கிறதா, அல்லது மற்றவர்களை அழிப்பதாக இருக்கிறதா? ரெண்டு கிரியைகள் தான், டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். அதுதான் அங்க போடப்படும். சரி, அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய சுய பலத்தினாலே, சுய சக்தியினாலே அவன் நற்கிரியை செய்ய முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் பைபிள்ல போட்டு. ஒன்று நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ரோமர் 8:7 கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நீங்க 5 வருவீர்கள், மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள். அப்ப நேச்சுரல் மேன், ஒரு இந்த மாம்சத்துக்குரிய மனிதன் அவனுடைய தன்மையின் அடிப்படையில, அவனுடைய பாவ இயல்பின் அடிப்படையில கடவுளை எதிர்க்கிறவனாக, கடவுளை பரியாசம் பண்ணுகிறவனாக, கடவுளை அசட்டை செய்கிறவனாக, கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறவனாக இருப்பான். அவ்வளவுதான் விஷயம். எப்படி நம்ம நற்கிரியை செய்ய முடியும்? அதே ரோமர் 7 இந்த பக்கம் பாருங்க, 18 ரோமர் 7:18. என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. நன்மை செய்வதோ, இங்க ரட்சிக்கப்பட்ட மனிதனாக பவுல் பேசுகிறார், ரட்சிக்கப்படாத மனிதனிடத்துல நன்மை செய்யற விருப்பம் கூட இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நன்மைனா என்னன்னு தெரியாத,
நன்மை என்னிடத்தில் வாசமா இருக்கிறது. தேர் இஸ் நோ குட்னஸ் இன் மீ. பானையில என்ன இருக்குதோ அதான அகப்பையில வரும். பானையில அங்க நன்மை இல்லையே. பானையில கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. என் உள்ளத்தில கடவுளிடத்தில் அன்பு இல்லையே. என் உள்ளத்தில கடவுளை பற்றிய பரிசுத்தத்தின் உணர்வு இல்லையே. அப்ப என்கிட்ட எப்படி வரும்? எங்கிருந்து வரோன்றீங்க? கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய கனியை மறைப்பதற்கு மனிதன் என்ன தன்மை செய்யறான்? ஒரு பிகம் எ ப்ரொபஷனல். நல்ல கவனி. இப்ப நான் என்ன எடுத்துங்க, நான் தான் நல்ல உதாரணம். இப்ப நான் ஒரு பாவம் உள்ள பாவத்தன்மையுள்ள ஒரு மனிதன். ஆனா என்னுடைய ப்ரொஃபஷன் என்ன? இப்போ நான் ஒரு போதகர், நான் ஒரு பிரசங்கி, நான் ஒரு தலைவர். ஆக என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய தொழில், என்னுடைய பதவி வந்து என்கிற ஒரு போர்வையை நான் போர்த்து கொண்டு நான் நல்லவன் என்று இந்த சமுதாயத்தில் என்னை காட்ட விரும்புகிறேன். பை மை ப்ரொஃபஷன் ஐ வாண்ட் டு எக்ஸிபிட் தட் ஐ எம் குட். இப்ப நேற்று 17 நீதிபதிகளை பதவி பிரமாணம் செய்தாங்க. அப்ப நீதிபதி நியாயம் தானே செய்யணும். அப்ப நீதிபதியை லஞ்சம் வாங்கினார்னா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் நீதிபதியா இருக்கிறார், லஞ்சம் வாங்க மாட்டார். நீதிபதியா இருக்கிறார், பொய் சொல்ல மாட்டார். நீதிபதியா இருக்கிறார், அநீதி செய்ய மாட்டார்னு நம்ம நம்புறோம். ஆனா நேர் மாறானதை அவர் செய்வார். இதுதான் ஆண்டவர் சொல்லி தருகிறார். நெவர் ட்ரை டு கவர் அப் யுவர் செல் பை யுவர் ப்ரொஃபஷன். உன்னுடைய பணியினாலே, வேலையினாலே, உன்னுடைய பதவியினாலே உன்னை மறைத்துக் கொள்ள முற்படாதே. ரெண்டு நாளைக்கு முன்னால வந்த ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி, பொய்யான தகவல் போலீஸ் ஸ்டேஷன்ல. நாங்க FIR எங்கம்மா நடக்குது? காவல்துறை. காவல்துறை எதுக்கு சொன்னா பாத்தீங்களா? திருநெல்வேலிக்கு அல்வான்னு கரெக்டா இது பாருங்க. என்னப்பா முகமது அலி இருந்தாலே அவர் தான் பத்திர ஊழல்ல. புரியுதா உங்களுக்கு? ப்ரொஃபஷன் சார். போலீஸ்கார் அப்படி செய்வார் சார்? ஏன் செய்ய மாட்டாருங்க? இல்ல ஏன் செய்ய மாட்டாரு அப்படி நீங்க நம்புறீங்க? அதான் தப்புன்ற. அப்படி நம்பாதேன்ற. அவன் எவ்வளவு பெரிய போதகரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிஷப்பா இருக்கட்டும், ஐயோ நீ தயவு செய்து நம்பாதேன்ற. நெவர் பி டிசீவ்ட் பை த ப்ரொஃபஷன். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இரண்டாவது நிலை, ஆண்டவர் என்ன சொல்றாரு 15 என்னால இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் நன்மை செய்ய வேண்டுமானால், நான் நல்ல கனி தர வேண்டுமானால் எனக்குள்ள யார் இருக்க வேண்டும்? கிறிஸ்து இருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். நம்ம வாசித்த மத்திய 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன சார்? பிதாவின் சித்தம் எப்படி சார் தெரியும்? யோவான் 15:7-8 படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு அப்ப என் வார்த்தைகள் உங்களிலே. ஆக பிதாவின் சித்தம் எப்படிங்க தெரியும்? இயேசுவின் வார்த்தையின் மூலமாக. இயேசுவின் வார்த்தை எங்க இருக்குது? நம்முடைய கரங்களிலே தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்படும். ஆக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது, துர்க்கிரியைக்கு உறைவிடமாக இருந்த நான் நற்கிரியின் ஆலயமாக மாற்றப்படுகிறேன். கல்லர் கொகையாக இருந்த என்னுடைய சரீரம், டென் ஆஃப் தீவ்ஸ், இந்த ஐம்புலன்கள் அரக்கர்கள் போன்று இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதான் உண்மை. அரக்கன்கள் என்னை ஆட்டி படைத்த ஐம்பது, அப்படிதான் ஜான் பனியன் கடும் போர்ல எழுதி கொண்டிருக்கிறார். இந்த 5 அரக்கர்களை கிறிஸ்துவினுடைய ஆலயமாக மாறும்போது தேவனுடைய கனிகளை தருகிறவனாக நாம் மாற வேண்டும். தலைவனுக்கு செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பயபக்தியோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை நியாயம் தீர்க்கிறவைகளாக இருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு முன்பாக நடுக்கத்தோடு நிற்கிறோம். பொய்யான போதனைகள், பொய்யான வழிகாட்டிகள், பொய்யான தலைவர்களை நாங்கள் பின்பற்றி ஏமாந்து போகாமல் ஒரே மெய்ப்பனாகிய உம்மை,
ஒரே தீர்க்கதரிசியாகிய உம்மை, ஒரே இரட்சகராகிய உம்மை, ஒரே ஆண்டவராகிய உம்மை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும். என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். உம்முடைய சத்தத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேட்டு உமக்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். கனியற்ற வாழ்க்கை, இந்த உலகத்தின் மாயையான அழிந்து போகிற காரியங்களுக்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்காமல், எங்கள் உழைப்பை கொடுக்காமல், அழியாத நித்திய வாழ்வுக்காக எங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.